ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனாஸ் குக்கிங்கில் இஞ்சி கறி எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து இஞ்சி புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி. இதை வந்து நீங்கள் பிளெயின் ரைஸ் கூட அல்லது இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இந்த இஞ்சி கறி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து பார்த்தீங்கன்னா நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து 3 கப் நம்மளுக்கு புளித்தண்ணி எடுக்கிற மாதிரி நான் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நல்ல கலர் கிடைக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆல்ரெடி கலக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த புளித்தண்ணி, அதை இப்போ இந்த கடாயில் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மண்சட்டி இருந்ததுன்னா மண்சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லோ அல்லது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த புளித்தண்ணி நல்லா பாதிக்கு பாதியாக ரெடியூஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கூட கொஞ்சம் சுண்டணும் தண்ணி. பாருங்கள் நல்லா கொதிச்சு பாதியாக நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா சன்னமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளை கடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாகவும் போட்டக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சின்னதாகவும் போயிடக்கூடாது. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு கொதிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திக்காகிட்டே வரும், நல்லா திக்காகணும். நடுவில் நடுவில் இந்த மாதிரி கலக்கி கொடுத்துக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது நல்லா திக்காகிடுச்சு. இந்த மாதிரி ஊறுகா மாதிரி உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா திக்காகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காகிடுச்சு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும், ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம ஆல்ரெடி அந்த இஞ்சி கறி ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு அது காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கும் போது 1 வரமிளகாய் கூட போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி கறி நல்லா ஆறிடுச்சு, இந்த மாதிரி ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், கூடவே நம்ம தாளித்து எடுத்து வச்சுருந்த கடுகையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இஞ்சி கறி ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடாது, ஆனால் வந்து எடுக்கும்போது கைப்படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை ஒரு பிளெயின் ரைஸ் கூட நீங்கள் வந்து ஊறுகாய் மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அல்லது இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.